ஒரு ஜாதகத்தில் யாருக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளினுடைய டாப்பிக்கை மட்டும் எடுத்து பேசுகிறோம். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான கேள்விகள் நிறைய இருக்குது. இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் நல்லா படித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை திடீர்னு மந்தமாகுது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? ஒன்று, நட்சத்திர மாற்றமாக இருக்கும், அல்லது லக்ன மாற்றமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த படிப்புங்கிறது எட்டிக்காயாக கசக்கும், படிக்கவே மாட்டாங்க. சப்ஜெக்டை எடுத்தாலே அவங்களுக்கு பிரச்சனை தான். அது படிக்கிறேன்னு போக்கு காட்டிட்டு நிறைய தூங்குற குழந்தைங்கள்லாம் நிறையவே இருக்கிறாங்க. விருப்பப்பட்டு சேர்ந்தான், ஆனால் இப்போது அவன் படிக்க மாட்டேங்கிறான், வேறு சப்ஜெக்ட் மாற்றுறேன்னு சொல்கிறான். இது எப்படி சாத்தியமாகும்? அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு காரணத்தினுடைய ஒரு ஜாதகத்தில் யாருக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளினுடைய டாப்பிக்கை மட்டும் எடுத்து பேசுகிறோம். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான கேள்விகள் நிறைய இருக்குது. என் பையன் நல்ல மார்க் எடுப்பாரா, படிப்பு எப்படி இருக்கும், அடுத்து என்ன படிக்க வைக்கலாம், எது சார்ந்த துறைக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் ஒவ்வொரு வயதுக்குரிய லக்னங்களையும் நம்ம எடுத்து பலன் பார்க்கும் பொழுது அந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு பாவகத்தோடு அடுத்த லக்னம் ஒரு பெயர்ச்சி ஆகுது, சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்தனுடைய நிலையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நல்லா படித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை திடீர்னு மந்தமாகுது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? ஒன்று, நட்சத்திர மாற்றமாக இருக்கும், அல்லது லக்ன மாற்றமாக இருக்கும். படிக்காமல் ரொம்ப ஸ்மாராக இருக்க பிள்ளை நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கும் காரணம் என்ன? அந்த லக்னம் அவங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் தர்ற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு லக்ன மாற்றங்களால் படிப்புங்கிற ஒரு நிலை மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தில் தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு ஜோதிட முறையை நமக்கு கொடுத்த திருப்பதுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். இப்போ பொதுவாக நம்ம வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் தாங்க. அந்த இரண்டாம் பாவகத்தினுடைய நிலை நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் நிறைய படிப்பு அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போனாலும் அவங்களுடைய அந்த படிப்பு வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும், அடுத்து 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 அடுத்துன்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த படிப்புங்கிறது எட்டிக்காயாக கசக்கும், படிக்கவே மாட்டாங்க. சப்ஜெக்டை எடுத்தாலே அவங்களுக்கு பிரச்சனை தான். அது படிக்கிறேன்னு போக்கு காட்டிட்டு நிறைய தூங்குற குழந்தைங்கள்லாம் நிறையவே இருக்கிறாங்க. எப்படி தனியாக இருந்தால் தான் படிப்பு வரும்னு சொல்லிட்டு பரிச்ச நோட்டில் புக்கு எடுத்து வச்சு படிச்சுட்டு தூங்குறவங்களும் நிறைய பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி அந்த படிப்புங்கிற ஒரு நிகழ்வு யாருக்கெல்லாம் பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும்? பொதுவாகவே ஒரு லக்ன மாற்றங்கள் நமக்குள்ள அந்த படிப்புங்கிற ஒரு சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லணுன்னா ஒரு சில உதாரணத்துக்கு மட்டும் சில லக்னங்களை நான் குறிப்பிடுறேன். இந்த படிப்பு சார்ந்த நிகழ்வுகள் யாருக்கெல்லாம் யோகமாக இருக்குது அப்படின்னா இந்த ரிஷப லக்னத்திற்கு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி படிப்பை படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான கல்வி நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சரி, அந்த ஆசைப்பட்ட கல்வியவே பாதியில் டிஸ்கன்யூ பண்ணவங்களும் இருக்காங்க. விருப்பப்பட்டு சேர்ந்தான், ஆனால் இப்போது அவன் படிக்க மாட்டேங்கிறான், வேறு சப்ஜெக்ட் மாத்துறேன்னு சொல்கிறான். இது எப்படி சாத்தியமாகும்?
அப்போது அவங்க காலேஜுக்குள்ளே போகும்போது அந்த ரெண்டும் அஞ்சும் சம்மந்தப்பட்டிருக்கும். அவங்க ஆசைப்பட்ட கல்வியை அவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் அதுவே லக்னம் ரிஷபத்திலிருந்து மிதுனமாக மாறிடுது அப்படின்னா அந்த கல்வியினுடைய தன்மை அவங்களுக்கு வேறு ஒரு நிகழ்வை பிடிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த லக்ன மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய கல்வியினுடைய நிலையை மாற்றி கொடுக்கும். இப்போ மேஷம்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தொழில் கல்விகள் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப்ளமோ சம்மந்தப்பட்ட கல்விகள் அவங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் அதனுடைய தன்மைகளை நம்ம இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அதே போல் மிதுனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த கல்வியினுடைய நிலை ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். நல்லா ஆக்டிவாக படிச்சிட்ருப்பாங்க, திடீர்னு டல் ஆகிடுவாங்க, ரொம்ப சோர்வாயிடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா பீக்கில் போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஏற்ற இறக்க நிலைகளை அவங்களுக்கு அந்த கல்வி நிலை அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுவே கடக லக்னம் அட்சய லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்கக்கூடியவங்களாகவும் அது ரொம்ப அவங்களுக்கு பிடித்ததை ஆணித்தரமாக உறுதியாக இதை தான் நான் படிப்பேன் அப்படின்னு சவால் விட்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த படிப்புங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு நல்ல ஒரு அரசு சார்புடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரத்திற்கு உண்டான கல்விகளுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்க போதும். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு ஜாதகம் வருது, அந்த ஜாதகத்தை பார்க்குறோம். அது 11 வயது குழந்தை ஜாதகம். அவங்க வந்து படிப்பு ஃப்யூச்சரில் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த பையனை அழைச்சிட்டு வந்ததுனால மற்றவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறப்போ அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கார். அப்போ கேட்டுட்ருக்கும்போது அவருக்கு நல்லதாக ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள், அவர் ஜாதகத்தையும் பார்க்கலன்னு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம். அவருக்கு இப்போ தற்சமயம் மிதுன லக்னம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து மிதுன லக்னம், அந்த மிதுன லக்னத்துக்கு 2வது அதிபதி சந்திரன் பலமாக இருக்கார், 2வது இடத்துலையே இருக்கார். அடுத்த லக்னம் கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 2வது இடத்துலையே சூரியன் இருக்கார். அடுத்த லக்னம் கடக லக்னம் மாறும்போது அங்கே புதனும் நல்ல பலமான ஒரு அமைப்பில் இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பலமாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மிதுன லக்னம் முடிஞ்சு அடுத்து அவர் காலேஜுக்கு அல்லது +1 +2 போகும்போது அவருக்கு வந்து சிம்ம லக்னம் கடக லக்னம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ படிப்பு ஸ்தானம்ங்கிறது சிம்ம லக்னமாக வந்துடும். அப்போ அங்கே சூரியன் பலமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், வேறு எந்த கல்வியும் சொல்லலை, ஐஏஎஸ் படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அடுத்த வார்த்தை அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பையனுக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு தாங்க ஆசை. அவன் வந்து நாங்களும் டாக்டர்லாம் படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டோம், இல்லை நான் ஐஏஎஸ் தான் பண்ணுவேன்னு உறுதியாக இருக்காப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த கல்வி நிலை அப்படிங்கிறது, அந்த லக்கண மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு அழகாக காமிச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த படிப்புங்கிற ஒரு ஸ்தானம் பலமாக இருந்தால் அந்த படிப்பே அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும், அந்த படிப்பே அவங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுவே சிம்ம லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம லக்னம்ங்கும்போது படிப்பு 2 விதமான மனநிலையில் இருக்கும். ஆனால் அதுவே கணிதம் சம்மந்தப்பட்ட துறைகளில் அவங்க பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வாக்கு சாதுரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு கல்வியில் அந்த கணித புலமை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அவங்களுடைய அதிபதிகள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற நிலையை பொறுத்து அவங்களுடைய கல்வியின் திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அந்த 2வது இடத்தின் அதிபதி நல்ல அமைப்புகளில் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணத்திற்கு துலாம் லக்னம், இந்த துலாம் லக்னத்தில் இந்த சுக்கரன் போய் 8வது இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த பிரச்சனைகளையே தொழிலாக கொண்ட கல்விகளை பயில்வது நல்லது. மருத்துவத்துறை, வக்கீல் துறை, அதே போல் போலீஸ் துறை, இராணுவத்துறை, ஐடி ஃபீல்டு, செக்யூரிட்டி ஃபீல்டு, இன்சூரன்ஸ் ஃபீல்டு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளில் அவங்க படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்த கிரகங்களுடைய பலம் பலவீனம் அறிந்து அந்த குழந்தை நல்லா படிக்குமா அல்லது படிப்பில் பிரச்சனைகள் இருக்குமா, இல்லை இடையிலேயே ஸ்கூல் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கா, வீட்டில் தங்கி படிக்க வைக்கலாமா, வெளியூரில் அனுப்பி படிக்க வைக்கலாமா, வெளியில் போனால் அது கெட்டு போயிடுமா,
வெளியில் போனால் சாதகமாக இருக்குமான பல சூழ்நிலைகளை நம்ம அதில் புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி உதாரண ஜாதகங்களை சிலதை உங்களுக்கு விளக்கம் போட்டு சொல்லும்போது இன்னும் தெளிவாகவே புரியும். படிப்புங்கிற ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு சாதகமாக அமையலை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிக்கல்களையும் பொருளாதாரத்தில் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ இந்த படிப்புங்கிற ஒரு நிகழ்வை நமக்கு நல்லா கைகூடணும் அப்படின்னா அதுக்கு என்னங்க பரிகாரம், எந்த கோயில்களுக்கு நம்ம போகலாம் அப்படின்னா, வித்தைக்கு அதிபதி புதன் பகவான், புதனுடைய அதி தேவதை யார் அப்படின்னா ஹயக்ரீவ பெருமாளை கும்பிடுவது ரொம்ப 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 சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஹயக்ரீவர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக இந்த ஹயக்ரீவருக்குன்னு நமக்கு எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு ஸ்தலம் அப்படின்னா திருவந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர், கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர்னு சொல்லலாம். இந்த மாதிரி சில சிறப்பு மிக்க ஆலயங்களில் இந்த ஹயக்ரீவர் சன்னதி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அந்த ஹயக்ரீவர் சன்னதி முன்னாடி போய் புது பேனா வாங்கி வச்சு, அந்த புதுசாக ஒரு நோட்டு வச்சு, அதில் அந்த ஹயக்ரீவருடைய ஸ்லோகத்தை நீங்கள் 108 தடவை எழுதுறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய அந்த பலவீனம் அப்படிங்கிறது குறையும். அதே போல் அந்த ஹயக்ரீவர் ஸ்லோகத்தை தினமுமே அவங்க சொல்லணும். எப்படி சொல்லணும், ஹயக்ரீவர் படம் இருந்தால் போதும், அந்த படத்தை முன்னாடி வச்சுட்டு அந்த படத்துக்கு முன்னாடி தோப்பு கரணம் போட்டுட்டு, எத்தனை முறை தோப்பு கரணம் போடணும், 21 முறை தோப்பு கரணம் போட வேண்டும். தோப்பு கரணம் போட்டுட்டு அந்த ஹயக்ரீவனுடைய ஸ்லோகத்தை, ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஷ்மகே, இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி படிக்கிறாங்கன்னா நல்லாயிருக்கும். 108 தடவை சொல்ல முடியலை அப்படிங்கிறவங்க 54 முறை சொல்லலாம், 27 முறை சொல்லலாம், 11 முறை சொல்லலாம், 9 முறை சொல்லலாம். இதை சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க. கட்டாயம் கல்வியில் ஏற்படக்கூடிய மந்தநிலை அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு என்ன லக்கணம்னு தெரிஞ்சு என்ன கிழமையில் சொல்லணுங்கிறத பார்த்து அதையும் இன்னும் கூடுதலாக ஆரம்பிச்சிங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்பவுமே சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டுங்க. அதனால் எல்லாருமே கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும்னு அந்த ஹயக்ரீவரை பிரார்த்தனை செய்து கொள்வோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.